கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 77,000 தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த எலிசபெத் ராணி தனது மகனை பார்ப்பதற்காக மும்பை சென்றிருந்தார். இதை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த தங்க நகைகள் மற்றும் பட்டுப்புடவைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் மீண்டும் வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டில் நகை கொள்ளை போனதை அறிந்த எலிசபெத் மூங்கில் துறைப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாறாக திண்டிவனம் பேருந்து நிலையத்தை ஏரியில் கட்டக்கூடாது என்று தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி. பழனிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் திண்டிவனம் புறவழிச்சாலையொட்டி பேருந்து நிலையம் கட்டப்படும் பகுதி ஒரு காலத்தில் பல நூறு ஏக்கர் நிலங்களுக்கு பாசன ஆதாரமாக திகழ்ந்த ஏரி எனவும் 1 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட பல அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி நிற்கும் எனவும் தெரிவித்துள்ள அன்புமணி இத்தகைய நிலத்தில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டால் இயற்கையான நீரோட்டம் சுற்றுச்சூழலுக்கு சரிசெய்ய முடியாத பாதிப்புகள் ஏற்படும் என்பதை மாவட்ட நிர்வாகம் உணர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.